SRMPR Global Railways in Mahangalin Maha Darisana Sutula Munpadivaka Ingal 8008 800 800. பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் கிராமப்புற மற்றும் நகரப்புறங்களில் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்டப்படும். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற புதிய அமைச்சரவையின் முதல் கூட்டத்தில் முடிவு. புதியதாக பதவியேற்றுள்ள மத்திய அமைச்சரவையில் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு? அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் முன்பு நிர்வகித்த துறைகளையே கவனிப்பார்கள் என தகவல். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. புதிய திட்டங்களை அமல்படுத்தக்கூடாது என்றும் பழைய திட்டங்களை செயல்படுத்த அரசுக்கு எந்த தடையும் இல்லை என்றும் விளக்கம். 40 வயதை கடந்தவர்கள் ஓட்டுநர் உரிமம் பெற புதிய விதிகளை அறிவித்தது போக்குவரத்து துறை. பதவி பெற்ற மருத்துவரிடம் மருத்துவ சான்றிதழ் பெற்று வந்த பிறகே ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகையை பெறுவதற்காக விண்ணப்பித்ததன் எதிரொலி. தமிழ்நாட்டில் புதியதாக 2 லட்சம் ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கியது. பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பது பெருமையளிப்பதாக திருச்சூர் பாஜக எம்பி சுரேஷ் கோபி விளக்கம். அமைச்சர் பதவி வேண்டாம் என கூறியதாக ஊடகங்கள் தவறான செய்திகளை பரப்பி வருவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆபாச வீடியோ வழக்கில் பிரஜ்வலுக்கு வருகிற 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். காவலை நீட்டிக்க போலீஸ் கோராததால் பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. மணிப்பூர் முதலமைச்சர் பைரங் சிங்கின் பாதுகாப்பு வாகனம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல். விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி பாதுகாப்பு ஆலோசகருக்கு முதலமைச்சர் உத்தரவு. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் கணிப்பு. காசா போர் விவகாரம் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமருடன் மோதல் எதிரொலி. இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பென்னிகான்ஸ் திடீர் ராஜினாமா.